முரளி ஐயர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மரத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் தெரிதுங்களா, இதாங்க, இதான் வந்து ஆலமரம். இந்த ஆலமரம் எதற்காக பயன்படுதுன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரங்களிலே சிறந்தது நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு சிறந்த மரம்னு கூட சொல்லலாங்க ஆலமரம். நிறைய பேர் இது பூஜை பண்ணுவாங்க. ராகு கேது கணபதி சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆலமரத்தில் வச்சுருப்பாங்க, ராகு கேது இந்த மாதிரி தெய்வங்கள். அப்போது இந்த ஆலமரத்தினுடைய பயன்கள் என்ன தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன இந்த ஆலமரத்தில் ஒரு மகிமன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாதவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த ஆலமரம் அந்த வேர் தெரியுதுங்களா, இந்த வேர்கிட்ட மஞ்சள் நூல் 21 முறை சுற்றிட்டு மஞ்சள் குங்குமம் ஊதுவத்தி கற்பூரம் வச்சு தேங்காய் பூஜை சாமானெல்லாம் வச்சு அதை உடச்சி நீங்கள் வழிபடும்போது தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சிங்கன்னா உங்களுடைய திருமணங்கள் நடக்கும், தடைப்பட்ட திருமணம் மீண்டும் அது கூட நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆலமரத்தினுடைய பழம் விழுதுகள் உங்களுக்கு தெரியும். இதை ரெண்டையும் கொட்டைப்பாக்கு அளவு நல்லா அரைச்சி இந்த ஆலம் விழுதையும் பழத்தையும் நீங்கள் உரண்டையாக பிடிச்சி நெல்லிக்காய் அளவு உரண்டையாக பிடிச்சி தொடர்ந்து 21 நாட்கள் காலை இரவு, காலையில் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, ராத்திரி வந்து சாப்பிட்டு பின்னாடி ஒரு உரண்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா விந்து அணுக்களின் உற்பத்தி வந்து அதிகமாகும். இதாங்க அந்த ஆலமரத்தினுடைய பயன்கள். தொடர்ந்து விந்தணு குறைபாடு உள்ளவர்கள், குழந்தை இன்மையாகிற ஆண்கள், ஆண்களுக்கான ஒரு சிறந்த மருத்துவம்னே சொல்லலாங்க. உலகத்திலே தலை சிறந்த மருத்துவம் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் மட்டும்தான். இந்த குழந்தை இன்மை பிரச்சனைக்கும் விந்து உற்பத்திக்கும் அதே மாதிரி விந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாகுவதற்கும் இந்த ஆலம் பழமும் விழுதும் வந்து உங்களுக்கு பயன்படும். இதை வந்து நீங்கள் நெல்லிக்காய் அளவு காலை ராத்திரியில் ரெண்டு டைம் நீங்கள் சாப்பிட்டு ஒரு 24 சாப்பிட்டு கொம்பை உங்கள் செமனை செக் பண்ணி பாருங்கள். விந்து அணுக்கள் வந்து மில்லியன் கணக்கில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும், அதாவது வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம், நிறைய வந்து உற்பத்தி ஆகும், குழந்தை இன்மை பிரச்சனை தீரும். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த யூடியூப் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.